வணக்கம், நான் டாக்டர் லக்ஷ்மி ஆண்டியப்பன். வெல்கம் டு ஆதன் தமிழ். ஆதன் கிளினிக் ஷோக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னன்சி யோகாவில் செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 12 வாரங்கள்லேருந்து 24 வாரம், 26 வாரம் கூட வச்சுக்கலாம். நீங்கள் அது வரைக்கும் பண்ணக்கூடிய பயிற்சிகள், அதாவது இந்த ப்ரெக்னன்சி பீரியடில் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் தான் வந்து நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பீரியடு. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ஒரு மாதிரி நம்ம பாடி ஒரு மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம பாடியை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து நமக்கு அதுக்கு அடாப்டே ஆகாது. ஃபஸ்ட்டு நமக்கு டிஸ்டர்ப் ஆகிறது நம்மளோட ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ்னால நமக்கு வரக்கூடியது இந்த ப்ரெக்னன்சி பீரியடில் ஃபஸ்ட்டு சுகர், இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் மெடிக்கேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த இதுலேயே நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே இந்த யோக பயிற்சிக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் டெலிவரிக்கு அப்புறமுமே வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருப்பி நீங்கள் ரிவர்ஸ் பேக்கில் கொண்டு வரத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு இப்போது 4th month உங்களுக்கு இப்போது பிளட் டெஸ்ட்லாம் எடுத்திருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது சுகர்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, டாக்டர் 1 week எனக்கு டயட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற பிரச்சனை யாருக்காவது இருந்தது அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா, இந்த இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நீங்கள் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன். ரெண்டாவது நமக்கு வரக்கூடியது தைராய்டு. ஏற்கனவே தைராய்டு இருக்கிறவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி ட்ராவல் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ்னால இதுவும் வரலாம், தைராய்டும் வரலாம். இந்த தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பாடியில் மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து இம்பேலன்ஸ்ட் ஆகிடும். மற்ற ஹார்மோன்ஸ்னால் என்னென்னா நம்மளோட ஃபிமேல் ஹார்மோன்ஸு, அதாவது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான், இதனாலேயே நிறைய பேருக்கு அந்த 5th month ஒரு அபார்ஷன் ஆகும். அந்த பீரியடை ப்ரிவெண்ட் அந்த காம்ப்ளிகேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இந்த யோக பயிற்சி. இதுக்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாம், ஆனால் அந்த தைராய்டுக்கு நீங்கள் இந்த ப்ரெக்னன்சி பீரியடில் சாப்பிட வேண்டாம். ஏன் இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் வரும்போது பேபியை வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், பேபியோட க்ரோத் வந்து ஜாஸ்தி இருக்கும். சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து பேபியோட க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கும்போது, பேபி வந்து பிறக்கும் போதே ரொம்ப பெரிய பிக் பேபியாக பிறக்கும், நமக்கு நார்மல் டெலிவரி பாசிபிலிட்டியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு மூணாவது இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் நமக்கு இந்த அனாமலி ஸ்கேனு இந்த ஸ்கேனு அதெல்லாம் வந்து நிறைய எடுப்பாங்க. இது அந்த அனாமலி ஸ்கேனுக்குள்ளே போகும்போதே நமக்கு ஒரு பயம் வரும், ஐயோ குழந்தைக்கு ஏதாவது மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்குமோ, இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமோ, டாக்டர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளே இது ரொம்ப ஏஜ் ஆகி தானே கன்சீவ் ஆனோம், ஸோ இந்த மாதிரி பயம்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பயம்னாலேயே நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ஷூட் அப் ஆகும். இந்த பிளட் ப்ரெஷரை நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கல அப்படின்னா பிளசண்டா ப்ரிவியா அப்படின்ற கண்டிஷன் வரும். இதில் என்னென்னா அந்த பிளசண்டா வந்து ரொம்ப மெலீஸாக இருக்கும், இதில் வந்து அந்த ப்ரெஷர்னால அந்த பிளசண்டா வந்து பேர்ஸ்ட் ஆகி பேபி அபார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாலாவது ஜென்ரலாக நமக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன், நிறைய வெயிட் கெயின் இருக்கும், அதே மாதிரி நிறைய பசி இருக்கும், அதே மாதிரி நமக்கு கால் வலி நிறையா இருக்கும். இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் கால் வீக்கம் இருக்கும், பாடி ப்ளோட்டிங் இருக்கும், கிட்னி இஷ்யூஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் தான் ரொம்ப முக்கியமான பீரியட். ஸோ இந்த பீரியடை நீங்கள் வந்து ப்ரெஷியஸாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ப்ரீதிங் டெக்னிக்ஸு, இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் பயிற்சி, இது எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா இந்த 24 weeks நீங்கள் ஈஸியாக வந்து க்ராஸ் பண்ணிடலாம். 24 weeks க்ராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேபி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் வராது, அதுக்கப்புறம் மதருக்கு தான் வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. ஸோ அதனால் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் நம்ம ஃபுல்லாகவே நம்ம பேபிக்காக தான் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் நீங்கள் ப்ரீதிங் டெக்னிக்ஸை பண்ணலாம், இப்போ நான் சொல்லி கொடுக்குற ப்ரீதிங் டெக்னிக்கை பண்ணலாம். செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் நான் பண்ணணும் விருப்பப்படுறேன்றவங்களும் இந்த ப்ரீதிங்கை பண்ணலாம். கை சின்முத்ராவை வச்சுக்கணும். மூச்சை டீப்பாக அழுத்து மெதுவாக விடணும். ஏன் இந்த ப்ரீதிங் டெக்னிக்கை செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னா, 4th month நமக்கு வயிறு கொஞ்சம் வெளியில் வரும், இந்த வயிறு போய் நமக்கு லங்ஸில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணும், நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் வயிறு பெருசாக பெருசாக நமக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரெத்லெஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீதிங் டெக்னிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னன்சி பீரியடில் மட்டும் மூச்சை இழுத்து வாய் வழியாக விடுங்க. ஸோ இது ஏன்னா நமக்கு பேபிக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரெஷர் நம்ம கொடுக்க வேண்டாம். வாய் வழியாக விடும்போது
ப்ரெஷர் வந்து பேபிக்கு வராது. ரெண்டு மூக்கு வழியாக மூச்சை இழுத்து ரெண்டு மூக்கு வழியாகவே விடணும், வாயும் சேர்ந்து திறந்துக்கணும். சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடிய நாடி சுத்தி ப்ரீதிங்னா நான் பண்ணுறேன். இதை மூச்சை நான் ஹோல்ட் பண்ணியே பண்ணலை. இப்போ வலது கை கட்ட வரல, வலது மூக்கில் வச்சுட்டு இடது மூக்கிலேயே இழுத்து அதுலேயே விடணும். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, பாடியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நாடி சுத்தி பிராணயாமா. இம்பேலன்ஸ் வரக்கூடிய ஸ்டேஜ் வந்து இந்த செகண்ட் ட்ரைமாஸ்டர் தான். டாப் டு பாட்டம் நம்ம பிளட் சர்க்குலேஷனை ஈவனாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆல்டர்னேட் நாசில் பண்ண வேண்டாம், வெறும் நீங்கள் ரெண்டு மூக்குலையாக அழுக்கணும். ஒரு ஒரு மூக்குலையாக அழுத்து இது மட்டும் வந்து நீங்கள் பண்ணினா போதும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி, சொன்ன மாதிரி டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான பயிற்சி, அதே மாதிரி தைராய்டு கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான பயிற்சி. பட்டர்ஃப்ளை போஸ், ஆக்சுவலி இது வந்து 32 weeks தான் நம்ம பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி ஹார்மோன் டிஸ்டர்பன்சஸ்ன்னு உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை போஸை வந்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணும் போது தான் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் டு த அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியை வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் அந்த பட்டர்ஃப்ளை போஸில் உட்காந்தா நமக்கு நார்மல் டெலிவரி நடக்கும். இதெல்லாம் நம்ம 32 weeks அப்புறம் தான் பண்ணணும். நான் சொல்கிறது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்க இதை நீங்கள் பண்ணலாம். கையை அப்படி முன்னாடி தள்ளி வச்சுக்கணும். முன்னாடி தள்ளி வச்சுட்டு நீங்கள் டயபெட்டிஸ் இருந்தால் நம்ம ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ் பண்ணால் கண்ட்ரோல் ஆகும், இல்லை சின் லாக் பண்ணி அப்டமனை டக்கின் பண்ணால் நமக்கு தைராய்டு வந்து கண்ட்ரோல் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக பண்ண முடியும். ஆனால் ப்ரெக்னன்சி பீரியடில் நம்ம ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான பயிற்சி தான் பண்ண முடியும். எல்போ வந்து தரையத்தோட முயற்சி பண்ணணும். நீங்கள் இப்படி தொடணுங்கிறது அவசியமே இல்லை. இப்படி லேசாக இப்படி ட்ரை பண்ணாலே போதும். இந்த போஸ்டரில் அப்படியே நீங்கள் ஸ்டே பண்ணணும். சின் லாக் பண்ணி அப்படியே இதுக்கு ஒரு ரிவர்ஸ் போஸ். இந்த கைக்கு இப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக் வந்து பின்னாடி போகும். இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த சிம்பிளான பயிற்சியெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே வந்து பண்ணலாம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. சுகர்னு உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, பண்ண உடனே டாக்டர்ஸ் யாருமே வந்து உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து அந்த டயக்னோஸ் பண்ண உடனே அவங்க இதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு ப்ரெக்னன்சி பீரியடில் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு வாரம் டயட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த பீரியடில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம். இந்த பயிற்சி நீங்கள் சுகர் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், இல்லைனா இது பண்ணாதீங்க. இதை ஒரு 2-3 times. அடுத்தது நம்ம பிளட் சர்க்குலேஷனை ஈவனாக யூட்ரஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற பயிற்சி. காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த தை லெவலுக்கு நேராக காலை அகலமாக வச்சுக்கணும். இந்த ரைட் சைட் ஆஃப் த நீயை வந்து கீழே டச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் போதும். தொடலைனா பரவாயில்ல, ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணிட்டு விட்டுருங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ரொம்ப நேரம் நம்ம இப்படி படுத்திருக்க முடியாது, அதனால் இந்த போஸ்டரில் நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டாம். தவிர எனக்கு வந்து சர்விக்ஸ் வந்து ஓப்பன்டாக இருக்குது,
ஓப்பன் ஆகிடுச்சு. டாக்டர் வந்து என்னை படுத்தே இருக்க சொல்லியிருக்காங்க போன டெலிவரி, அதனால் எனக்கு அபார்ஷன் ஆச்சு. இந்த ப்ரெக்னன்சியை நான் வந்து பீஸ்ஃபுல்லாக கழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேருந்தே பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது, அன்வான்ட் ஸ்டிச்சஸ் எல்லாம் போடவே வேண்டாம். ஷோல்டர் ஸ்டாண்ட், சர்விக்ஸ் வாலை எப்போவுமே ஹோல்டில் வச்சுருக்கோம். யூட்ரஸ்க்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், தைராய்டு கிளாண்ட் ஆக்ஷனை எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்லேருந்தே இதை பண்ணலாம். இந்த பயிற்சியை வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு தான் பண்ணணும். அதே மாதிரி அஸ்வினி முத்ரா ரொம்ப முக்கியம். பெல்விக் ஏரியாவை அந்த மசில்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த பாஸ்டரில் ஒரு 10 counts நீங்கள் ஸ்டே பண்ணணும். சைடில் திரும்பி படுத்துக்கணும். ஏந்துக்கும் போது அப்படியே எழுந்திருக்கக்கூடாது. பேபி பொசிஷன் வந்து கொஞ்சம் நார்மலாக ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுந்திருக்கணும். இப்படி நீங்கள் சைடில் திரும்பி படுக்கும் போது அந்த பேபி மூவ் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சைடில் திரும்பி படுக்கும் போது நம்ம இந்த பெல்விக் ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது. கையை இப்படி சைடில் வச்சுக்கோங்க. கையை இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறது லோயர் பார்ட் ஆஃப் த பாடிக்கு மட்டும்தான். காலை எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கணும். இப்படி தூக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளூட்ஸு, இந்த தை மசில்ஸு, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய மசில்ஸு, இந்த இன்னர் மசில்ஸ், இது எல்லாமே வந்து உங்கள் அந்த யூட்ரஸை ஹோல்ட் பண்ணுறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். காலை இப்படிலாம் ஓப்பன் பண்ணலாமா, அப்படி ஓப்பன் பண்ணால் பேபி அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. காலை வந்து நம்ம மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண பண்ண தான் நம்மளோட பெல்விக் ஏரியா மசில்ஸை வந்து நம்ம டைட்டன் பண்ண முடியும். இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட், நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். இதில் ஒரு 10 counts நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ரிலாக்ஸ். இப்போ இந்த பக்கம் ரைட் சைடு பண்ண மாதிரியே நீங்கள் லெஃப்ட் சைடும் பண்ணணும். எழுந்து உட்கார்ந்து நீங்கள் திரும்பி படுத்துக்கிறது ரொம்ப. ஸோ இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லி கொடுத்தது இந்த காம்ப்ளிகேஷன்ஸை எப்படி வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும், அதே மாதிரி இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும். புதுசாக செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஆரம்பிக்கிறவங்க ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இப்போது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, இதை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்றவங்க இந்த பீரியடை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பீரியடில் நம்ம அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு டெலிவரிக்கு அப்புறம் எப்போவுமே நமக்கு ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் ஒரு 3 வருஷம் இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதே நம்மளோட பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் day 1லேருந்து இப்போ நீங்கள் 26 weeks வரைக்கும் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள்ன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாகுங்க. தேங்க்யூ.